மதுரையில் திரைப்பட ஃபினான்சியர் அன்பு செழியன் இயக்குநர் சிம்புதேவன் வீடு மற்றும் அலுவலகங்களிலும் சோதனை நடப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றி எமது மதுரை செய்தியாளர் ஜான்சிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஜான்சி சொல்லுங்க, மதுரையில வருமான வரித்துறையினர் சோதனை பற்றி சொல்லுங்க. இன்று காலை முதலே வருமான வரித்துறை பல திரைப்படங்களுக்கு ஃபினான்சியர் உதவி புரியும் அன்பு செழியன் வீட்டில் வந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அவருடைய வீடு மதுரை கீரைத்துறை உள்ள பகுதியில் உள்ளது. அதே போன்று அவருடைய அலுவலகம் வந்து விளக்குத்தூன் பகுதியில் உள்ளது. இந்த இரு இடங்களின்மே தொடர்ந்து வருமான வரி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் வந்து வருமான வரி அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து சரியாக கட்டவில்லை என்பதற்கு காரணத்தினால் அது மட்டும் இல்லாமல் பல புகார்கள் தொடர்ந்து வந்த காரணத்தினால் தற்போது இந்த வருமான வரி சுத்துறையினர் சோதனை மேற்கொள்வதாக தகவல் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த பகுதியில் சோதனை மேற்கொள்வது என்பது தற்போது அந்த பகுதி மக்களிடையே வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அன்பு செழியன் என்பவர் தற்போது மதுரையில் இல்லை. அவருடைய மேனேஜர் வந்துதான் இந்த அவருடைய வீட்டின் கதவை திறந்த பிறகு அந்த வருமான வரிச்சுடன் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். காலை 7 மணி முதலே அந்த சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த துறையினர் நினைத்த போதிலும் அவரை அந்த வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் சரியாக ஒரு 9 மணிக்கு மேலே வந்து தற்போது சோதனை மேற்கொண்டதாக அங்கு உள்ளவர்கள் தகவல் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் திரைப்பட தயாரிப்பாளரான சிம்புதேவன் வீட்டிலும் வந்து வருமான வரிசுடன் மதுரை அண்ணா நகர் பகுதியில் சோதனை நடத்த உள்ளதாக தற்போது தகவல் தெரிய வந்துள்ளது. அனிதா ஜான்சி, இதுவரை என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன? இதுவரை வந்து முழுமையான தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. சரியாக 1 மணி நேரம்தான் தற்போது வருமான வரி சோதனையினர் அந்த அவருடைய அலுவலகம் மற்றும் வீட்டிற்கு சென்றுள்ளனர். மேலும் வந்து எந்த வகையான தகவல்களையும் வந்து வெளியில் உள்ள செய்தியாளர்களுக்கு யாரும் தரவில்லை. எனவே முழுமையான வருமான வரி சோதனை நடத்தி முடித்த பின்பே வந்து அதனுடைய தகவல்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். அனிதா, தகவல்களுக்கு நன்றி. ஜான்சி.